ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசி ஜாப்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம டேலியில் எப்படி ஒரு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் எப்படி இன்வாய்ஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த பர்ச்சேஸ் பண்ணுறத ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம சில குவான்டிட்டிஸை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் திருப்பி அவங்களுக்கு. அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு பர்சனுக்கு நம்ம வந்து சேல் பண்ணுறோம், அவங்க ஏதோ ஒரு ரீசனால் சில குவான்டிட்டியை அவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க, அதை நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ், இந்த மாஸ்டர்ஸில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜரில் க்ரியேட்டில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். அது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை. இதுக்கும் வந்து இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கொடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம இன்வென்ட்ரி நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ சேல் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சேல்ஸு ரிட்டர்ன் அப்படின்ட்டு அது ஒன்று கொடுத்துக்கலாம். அது வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டை, அவ்வளோதான், க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அது கிளிக் F11 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அதை யூஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் நூட்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை எனேபிள் பண்ணி எஸ் கொடுத்துட்டு கொடுத்தா தான் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த சைடில் டெபிட் நோட்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா நமக்கு டெபிட் நோட்டை, சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா அதுக்கு கிரெடிட் நோட்டை. இப்போது இந்த டெபிட் நோட்டில் இப்போ ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணதில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம சில குட்ஸை வந்து சில குவான்டிட்டியை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம யாருக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இந்த செல்வராஜ் அப்படிங்கிற அந்த பர்சன்கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். இங்கே நேம் ஆஃப் தி ஐட்டமில் ரான்னு கொடுத்துட்டு இங்கே எந்த குடோனில் வச்சுருக்கோம், இப்போ வேர் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த குடோனில் வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு இப்போ ஒரு 100 குவான்டிட்டி எனக்கு சரியில்லை, அதனால் நான் அதை ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இங்கே கொடுத்துட்டு ரேட்டு அதே கொடுத்துட்டு இதுக்கும் அதே மாதிரி நம்ம டேக்ஸு, இப்போ இன்புட் டேக்ஸு அது ஒரு 2.5%, அதே மாதிரி இன்புட் டேக்ஸு இது ஒரு 2.5% கொடுத்துட்டு அவங்களுக்கு இப்போ எந்த பில்லுக்கு எந்த பில் அப்படின்னு சொல்லிட்டு பில் நம்பரை நம்ம இந்த இடத்துல நரேஷன் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன். இப்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம சேல்ஸ் பண்ணதை அவங்க கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, அதை நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதுக்கு அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் இப்போ இந்த கிரெடிட் நோட்னு சைடில் இருக்கும், கிரெடிட் நோட்டுக்கு கண்ட்ரோல் F8 கொடுத்தீங்க அப்படின்னா மாறிடும். இப்போ இதில் வந்து தமிழ் செல்வன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அவங்க சேல் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல சேல்ஸு ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்து சேல் அக்கௌண்ட் அது இப்போ இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நேம் ஆஃப் தி ஐட்டம்மு ரா நெட்டு, இப்போ குடோன் வந்து வேர் ஹவுஸு. ஒரு 150 கேஜஸ் அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு அவுட்புட் டேக்ஸு 2.5% SGST, அடுத்தது CGST 2.5%, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த இடத்துல நரேஷன் நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணால் கிரெடிட் நோட்டை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம டெபிட் நோட்டை அந்த கிரெடிட் நோட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் அக்கௌண்ட்ஸ் புக்கில் லேஜரில் நீங்கள் போய் இந்த செல்வராஜ் அப்படின்ட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்த்தா டூரேஷன் ஆல்ட் F2 கொடுத்து டூரேஷன் கொடுத்து
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் உங்கள்கிட்டேருந்து, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டன் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ பேலன்ஸு எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு காமிக்குது. அதே மாதிரி தமிழ் செல்வன் அப்படிங்கிறவங்களுக்கு டூரேஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சரி, நம்ம வந்து அவங்களுக்கு சேல் பண்ணியிருக்கோம், அப்புறம் அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து நமக்கு எவ்வளோ வேல்யூ அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.